நம்ம ஃப்ரீ ஃபயரில் அடுத்து வந்து பார்த்தோன்னா இவோகன் க்ரோஸா வந்து பார்த்தோன்னா இறக்குறானுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஹைப்பர் புக் புதுசாக வந்து பார்த்தோன்னா ஒன்று வரப்போகுது. அதுக்கப்புறம் டெமான்ஸ்லேயரோட ஒரு கொலாபரேஷன் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது. இவோ கட்டானா வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஓபி லெவலில் வந்து பார்த்தோன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி அப்டேட்ஸு கேமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த ஹைப்பர் புக் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமான்ஸ்லரோட ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு கொலாபரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில பண்டில்ஸ் எல்லாமே இருக்க போது. அந்த ஒரு பண்டில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்கும். அதில் போயிட்டு செலக்டரில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த அனிமி கேரக்டர்லாம் பண்டில் வரும்ல, ஸோ அந்த ஒரு பண்டில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு 2D பண்டில் மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷன்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க இந்த பண்டிலே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஹைப்பர் புக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனில் வரப்போகுது. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பண்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த 2Dல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனோ பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்தது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த பண்டில். ஸோ பார்க்கலாம் வந்துச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பண்டில் புது பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து ஒன்றுமே புரியலைங்க. இங்கே பாருங்கள் இந்த டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃப்ரீயாக தரலாமா இல்லை ஏதாவது காசு பிடுங்குற டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருந்தீங்க. ஏஞ்சலிக் பேண்ட்டு அந்த ஒரு ஏஞ்சலிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிட்டன் பேக் வருதுங்க நம்ம கேமில். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதிலே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கில்லி ஸ்ப்ரேல அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அடா பாவிகளா என்னடா இது எங்கடா ரெடி பண்ணுறீங்க டிசைன்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருக்குது இந்த பண்டிலும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்டில்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவும் ஒருவேளை அந்த ஒரு டெமான்ஸ்லேயரோட கொலாபரேஷனில் வருமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஸோ பண்டில் சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட்டு, இந்த ஒரு கொலாபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் புக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இப்போ ஹைப்பர் புக் டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா புது புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் ஹைப்பர் புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த ஒரு கொலாபரேஷனை இங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பண்டிலே இங்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க பேர். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹைப்பர் புக் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க எல்லா ஐட்டம்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேக் பேக்கு, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரனேடு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மிக்ஸ் பண்ண மாதிரி செம்மையாக தெருக்கி விட்டுருக்கானுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டான மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வால் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு க்ளோவாலில் இந்த ஒரு க்ளோவல் கூட சொல்லாங்க பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கட்டெலாம் சரிகிற மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ரெக்க மாதிரி ஈகிள் மாதிரி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கானுங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இந்த ஒரு க்ளோவால். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தி ஸ்கின்னு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேராஃபாலுக்கான ஒரு ஸ்கின்னு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி, நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒன்றுமே புரியலங்க, இது வந்து எமோட்டா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாட்டில் ஏதோ பறக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு கத்தியில் பறக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு எமோட்டை போட்டுட்டு நீங்கள் மூவிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு எமோட் பேட்டில் கார் எமௌண்ட் எப்படியோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 8வது லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இவோகனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து க்ரோஸாவோட ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் MP40 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா M10 வந்து பார்த்தீங்கன்னா 2.0 லான்ச் பண்ணானுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருந்தானுங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரோஸா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறானுங்க. இந்த ஒரு க்ரோஸா ஸ்கின்னை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கேன்னு ஏது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ஏன் அப்படின்னா அந்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதோட பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அது தனியாக பேசலாம் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த க்ரோஸாவோட ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பங்கமான ஒரு விஷயம் பண்ணிட்டானுங்க.
ஓகே. ஸோ ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இவோ ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. நிறைய பேர் வந்து போயிட்டு எடுத்திருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருந்திருப்பீங்க, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஸோ இப்போ இவோ கட்டானா வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அது எப்போ வரப்போகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் தெரில. அந்த ஒரு கட்டணம் நான் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ரீசெண்டாக வந்த இவோ கன்லாம் இருக்கும்ல, MP40, இந்த M10, இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவல் ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபைனல் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கேமில் போய் அடிக்கும்போது இந்த ஒரு ஃபைனல் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா வரும், பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி இந்த கட்டானாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒருவேளை வந்து ட்ரை பண்ணுவீங்களா, எடுப்பீங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு கட்டானா ஒர்த்துன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மேஜிக் கிஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ செம்ம ஒர்த்தியான பண்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, மேஜிக் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கானுங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கேமுக்குள்ளே எந்தெந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா OB41 அப்டேட்டில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கலங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெட் கலரில் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஹெட்ஷாட்லாம் அடித்தோம் அப்படின்னா அதோட எஃபெக்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் கலரில் மாற்றி, ஸோ அதை கொஞ்சம் மொக்க பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ஒயிட் கலர் மாற்றினது, ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அது எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் என்னென்ன அமௌண்ட்ஸ் வரப்போகுது, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வரப்போது, என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ரைட், இந்த ஒரு வீடியோவோட முடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி. நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக 100% மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் 9,259 ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 313,783 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இது உண்மைங்க, 100%. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 100% ட்ரஸ்டடான ஆப்பு. நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் ப்ளே, ஓகேவா? ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு கேம் ப்ளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா 600 ரூபா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100% ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பு, உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க, இந்த பிஜிஎம் விளாட்றவங்க, அந்த கேமுக்கெலாம் டாப்அப் பண்ணுவாங்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5%, 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்டு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஜிபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ட்ரஸ்டான ஆப்பு. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுங்கள், எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல், ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.